புறநானூற்று பாடல்கள் எந்த வகையில் தொகுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சொல்லணுமா? அறம் பொருள் இன்பம் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி களவு கற்பு வரைவு, ஆப்ஷன் சி அகம் புறம் அகப்புறம், ஆப்ஷன் டி கலிச்சியான நிலை மணிமலை பவளம் நித்தில கோவை. சரி, அடுத்தது திருவெண்ணை நல்லூர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? இது யாரு பிறந்த ஊரு? சடை போலலா? சரி, சுந்தரர் ஆட்கொள்ளப்பட்ட இடமா? சரி, இது எங்க இருக்குது? எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? இதுக்கெல்லாம் ஆப்ஷன் சொன்னாலும் தெரியாது. இப்ப சும்மா தெரியல, அப்ப ஆப்ஷன் சொன்னாலும் என்ன ஆகாது, நம்ம தப்பா தான் போடுவோம் சரிங்களா? அது கெஸ்ல போற மாதிரி தானே இருக்கு. பதில் தெரியலனா அப்ப என்ன அர்த்தம்? ஆப்ஷன் வச்சு கெஸ்ல தான் போடுறேன் வழியா அது சரியா இருக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது சரியா? இருந்தாலும் ஆப்ஷன் வேணா சொல்ற, உங்க லக்ல பத்தாதான் இதெல்லாம் சரியா? சரி, வைகை நதி ஆரியாறு இல்லையா, பெண்ணையாறு கெடில நதி அப்படின்னு தப்பா தானே சொல்றீங்க? அத அப்ப விட தெரியல அப்படின்னு சொன்னா அங்க ஆப்ஷன் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சில இது நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. அந்த நீங்க முன்னாடி சொன்னது அகநாற்று வரிசை தெரியும், நாம படிச்சிருக்கோம் தெரியும், ஆனா இது என்ன பண்ண முடியாது, தெரியாது. அதனால இத நீங்க தெரிஞ்சதாரு. பெண்ணை யாரு? சரி, இன்னொரு வரி இதே மாதிரி. ஊர் பரந்த உலகின், ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடும் ஊர் எது? ஊர் பரந்த உலகின், ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர், முதலாகிய ஓர் ஊர் இது அப்படின்னு சொல்றாரு. அது எந்த ஊரு? திருக்கோவிலூர். ஆப்ஷன் இல்ல. எனக்கு திருஞான சம்பந்தர் எந்த ஊரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் தெரியாம தெரியுதா? விட ஆப்ஷன் தெரியாம தெரியுதா? தெரியலைன்னா அந்த கேள்விக்கு விட தெரியாது நமக்கு. சரி, ஆப்ஷன் என்ன சொல்ற? திருக்கயிலை, திருவெண்ணை நல்லூர், திருவேற்களம், பிரமபுர். ஏன் வித்தியாசமா இருக்குதா? மலையை குறிக்குதா? சரி, அத பிரம்மபுரிங்கிறத சரியானது, பிரம்மபுர் அப்படின்னு இருக்குது. இறைவனை பித்தா என்று அழைத்த சிவ தொண்டர் யார்? இறைவனை பித்தா என்று அழைத்த சிவ தொண்டர். யாரே? சுந்தரர். சரி, கரணி வாத்தியம் என்பது டேஷ் கரடி வாத்தியம் அப்படின்னா என்ன?
ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்த கொஸ்டின் தான், நான் பழசுல இருந்து நானும் கேட்கிறேன், புதுசாவெல்லாம் கேட்கல. கரடி வாத்தியம் அப்படின்னு எதை சொல்றோம், ஆப்ஷன் வேணுமா? அதாவது இந்த மாதிரி இருக்கெல்லாம் நமக்கு தெரியலன்னா தெரியாது, ஆப்ஷன் கொடுத்தாலே தெரியாது, தப்பா தான் போடுவோம். சரி, ஆப்ஷன் கொடுக்குற, இது ஒரு இசைக்கருவி, இது ஒரு கதை பாடல், இது வந்து ஒரு கைவினை பொருள், இது கூத்தில் ஒரு வகை. இது கரடி வாத்தியம் இருக்கா? அது தெரியல இல்லையா? கூத்தில் ஒரு வகைங்கிறது சரி. இது ஒரு நாட்டுப்புற கூத்தில் ஒரு வகை, நாட்டுப்புற கூத்தில் ஒரு வகை. சரி, அடுத்ததுப்பா, தை நீராடல். தை நீராடல் பற்றி கூறும் நூல் எது? தை நீராடல், தை நீராடல் பற்றி கூறும் நூல். தை நீராடல் எது? பரிபாடல். தை நீராடல் நமக்கு தெரியுதான்னு இவா டெஸ்ட் பண்ணிக்கங்க. ராமாயணத்தை, ராமாயணத்தை ராம நாடகம் என்ற பெயரில் படைத்தவர் யார்? ராமாயணத்தை ராம நாடகம் என்ற பெயரில் படைத்தவர் யார்? யார்? ராமச்சந்திர கவிராயரா? அருணாச்சல கவிராயர். சரி, சரி, அடுத்தது, துன்பம் துணையாக நாடின், துன்பம் துணையாக நாடின் அது அல்லது இன்பமும் உண்டோ எமக்கு? துன்பம் துணையாக நாடின், துன்பம் துணையாக நாடின் அது அல்லது இன்பமும் உண்டோ எமக்கு, இன்பமும் உண்டோ எமக்கு அப்படின்னு சொல்றது எந்த நூல் அல்லது யாரு, யார் சொல்றான்னு சொன்னாலும் சரி, எந்த நூல்ல வருதுன்னு சொன்னீங்கனாலும் சரி. தெரியாத கேட்டால், ஆப்ஷன் கேட்டால் தெரியாதுன்னு வரப்போகுது. அது எது கேட்டுக்கிட்டு, கலித்தொகை, கலித்தொகையில வரக்கூடிய பாடல், கலித்தொகையினுடைய அந்த பாடல் தலைவி சொல்லக்கூடிய வரிதான் அது, கலித்தொகையின் தலைவி அப்படின்னு வருது. கண்ணகியா சீதையா இப்படி கேட்கிறாங்க, இதுல கலித்தொகை தலைவி, கலித்தொகையில வரக்கூடிய அந்த பாடல் நாயகி சொல்லக்கூடிய வரி. சரி, அடுத்தது, உதவி செய்தற்கு உன்னை ஒத்தவர் நீ அல்லாமல் வேறு யாவர்? உதவி செய்தற்கு, உதவி செய்தற்கு உன்னை ஒத்தவர் நீ அல்லாமல் வேறு யாவர் என ராமன் யாரை பார்த்து வியக்கின்றார்? குகப்படலை வந்தா குகன்னை சொல்லியிருந்துமா, அதுல வருதா இந்த வரி அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
உதவி செய்தற்கு உன்னை ஒத்தவர் நீ அல்லாமல் வேறு யாவர்? அனுமன் சரி. உதவி செய்தற்கு உன்னை ஒத்தவர் நீ அல்லாமல் வேறு யாவர்? இந்த வரிகளை சொல்றவர் யாரு என ராமன் யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா அனுமன. அனுமன் கடையெழு வள்ளல்கள் என்ற சிறப்பு கூற்றுக்கு இடமளித்திருக்கும் நூல்.